ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது ரெசிபியோடு வந்திருக்கேன். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இட்லியை வச்சு நான் வந்து பண்ணின ஒரு ரெசிபி. ஸோ லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சு நான் பண்ணியிருக்கேன், இட்லி மீதமானதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். காலையில் நான் சுட்ட இட்லியை ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷாக நான் மாற்றிருக்கேன். இதை எப்படி பண்ணேன் அப்படின்றத வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இட்லி மஞ்சூரியன் செய்ய நான் வந்து இட்லியை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் கரம் மசாலா, மிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் எண்ணெய் வந்து நான் வந்து காய வச்சுருக்கேன். இப்போது இந்த இட்லியை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். மைதா வந்து 2 ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் மிளகு தூள் போட்டுடுறேன். ஆல்ரெடி இட்லியில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால மேலே மாவுக்கு மட்டும் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணால் போதும். நல்லா கலந்து தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. மாவு தண்ணியாக இந்த அளவுக்கு நான் வந்து கலந்துருக்கேன். இப்போ இட்லியே இதில் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். மாவில் எல்லா இட்லியிலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்துட்டேன். இப்போது எண்ணெய் நான் வந்து சூடு பண்ணி வச்சிருந்ததில் நான் வந்து இட்லியை போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். நான் வந்து இட்லி மொத்தத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போது கொஞ்சமாக நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் வந்து தூளாக கட் பண்ண பூண்டு போட்டுருக்கேன். கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக கலர் மாறினாலே போதும். நான் வந்து நீல நீல வாக்கில் கட் பண்ண குடை மிளகாயும் ஆட் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிடுறேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். சோயா சாஸும் நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இந்த இட்லி எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு கலரிடலாம். இப்போது இட்லி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இட்லி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.